மருகம் ஆனந்த சிவ தாண்டவம் அன்பே சிவம் சங்கரம் விந்தைந்தன் நாடகம் ஓங்காரம் தமருகம் திக்கும் ஹிமாலயம் ஆனந்த சிவ தாண்டவம் அன்பே சிவம் சங்கரம் விந்தைந்தன் நாடகம் என்பது வேதம் தா வாழ வைக்கும் முன் பாதம் தா வாய்மை என்பது வேதம் தா வாழ வைக்கும் முன் பாதம் தா பாம்பை கணியும் தேகம் தா பார்வதீவும் பாதிதா ஆனந்த சிவ தாண்ட சுரகணம் போற்றிட அசுரரும் புகழ்ந்திட சுத்த சத்தியம் உனை பாடிட கதிரும் நிலவும் வான் மீன்களும் ஆட ஈரேழ் புவனமும் ஆடிட ஏழ்கடல் எழுந்து பொங்கிட விக்கெட்டும் நாதம் முழங்கிட அடங்கி ஒடுங்கி அமர்ந்த கங்கை அழகு தவழும் தடையில் அபிஷேகமாய் ஆனந்த சிவ தாண்டவம் சிவம் நாடகம் விந்தை உந்தன் நாடகம் கரமுத்ரையின் அழகில் கால் சலங்கையின் குழைவில் கயிலை மன்னன் காந்தியில் ஜதியிலே ஒலி காணாமுதம் ஜீவ வேதமாய் சுழன்றாடிட தகஜணுத தஜ்ஜணுத தாதமொடு தாளங்கள் கணஜனாஞ்சித ஜனன் ஜங்கார ஓசைகள் ஓங்காரமாய் நாதமா வேத வேதாங்கமாய் கீதமா ஆனந்த சிவ தாண்டவா அன்பே சிவம் சங்கர ஏகலைவா, இந்த இதயம் நிறைந்த அஞ்சலியான உனது உதய நாட்டியம் எனது மனதை இன்று நிகழ்விக்கின்றது. சரித்திரம் படைக்கப் போகின்ற உன்னுடைய எதிர்காலம் வில்லுக்கொரு ஏகலைவன் என்று சொல்லும். இறைவா, ஏகலைவன் எவ்வளவு திறமையுள்ளவனானாலும் தாங்கள் புகழ்வது பொருந்தவில்லை. இது புகழ்ச்சி இல்லை தேவி, எனது வாழ்த்துக்கள். அண்ணே, நீ புடிச்சதே புடி உடும்பு பிடி இவ தாண்டவமா ஆடுனே எப்பா எப்பா. ஏய் புகைந்தது போதும், வந்து குளி. குளிக்கணுமா? நீ ஆடிட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க, அதனால நீ குளிக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப தண்ணியில நீ குளிக்க இறங்க மாட்டேன். எப்பா, செத்தாலே இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன்னு சொல்லி செத்து விழ போறேன். பயந்தாங்குழி எங்க போச்சுரா குளிரு?
பாம்பும் இல்லை பல்லியும் இல்லை, உன் உடம்புல இருக்கிற அழுக்கு அழுக்கு தான் அப்படி சொன்னேன். மலையாட்டும் பெரியம்மா இருக்க நான் எப்படி அனாத பிள்ளையாது? சண்டை போட்டுக்காதீங்கடா, ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க. ஐயோ திருடன் திருடன், ஐயோ ஓடி போகிறானே, பிடியுங்கள் பிடியுங்கள். ஐயோ இங்க யாருமே இல்லையா? நல்லவர்களாக வாழும் எங்கள் ஆட்சி பகுதியில் வழிப்பறி செய்யும் ஒருவனா? யார் நீ?
மொத்தத்துல உனக்கு நல்ல வேலை வச்சிட்டாங்க அந்த அம்மா. அம்மா தாயே, நீங்க யாரோ எனக்கு தெரியாது, என் மச்சான் கைக்கு சரியான வேலை கொடுத்துட்டீங்க. அப்போ என் கைக்கு வேலை கொடுக்கறதுக்காக தினம் இங்க வர்றவங்களை கொள்ளக்காரங்க மடக்கணுங்கிறிய? என் முறை பொண்ணுமா, நாளைக்கு நான் ஆட்டி வைக்க போறவன், பெரிய வாயாடி. இந்தாங்க உங்க பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்தீங்க. மச்சா, வெறும் பணவால கட்டு. ஆமா ஏமா, தெரியாம தான் கேக்குறேன், இதுக்கா இப்படி கத்துனீங்க? இதன் மதிப்பு உனக்கு தெரியாதம்மா, இது தனுர்வேதம். எங்கள் குடும்பத்திற்கு இதுதான் ஆதாரம். மகனும் நானும் அஸ்தினாபுரம் போகும் வழியில் ஓய்வுக்காக இங்கே சற்று நேரம் உட்கார்ந்தோம். தாகமா இருக்கிறது என்று தண்ணீர் குடிக்க அவன் சென்று விட்டான். அந்த நேரத்தில் இப்படி நடந்து விட்டது. என்ன நடந்ததம்மா? ஒண்ணும் நடக்கல. திருடங்க அதை திருடிட்டு போகும்போது என் மச்சான் அவங்களை மடக்கி வாங்கிட்டு இருந்தாரு. ஆமாண்டா, அவன் செய்த உதவிக்கு நாம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. இல்லம்மா, எங்க வட்டாரத்துல உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கு நாங்க வெக்கப்படுறோம். பெரியவங்க எங்களை புகழக்கூடாது. இந்த வாயாடியும் நானும் வில்லு அம்பும் போல வாழணும்னு. வில்லு அம்பும் மாதிரி இல்ல, பார்வதி பரமசிவம் மாதிரி. நீ பாதி, நான் பாதி. கள்ளம் கபடம் இல்லாத உங்களை பார்த்து பூரித்து போகிறேன். எங்களை வாழ்த்துங்க. எண்ணம் போல் வாழ்க. நீ வாழ்த்தினால் நிச்சயம் பலிக்கும். யார் பெற்ற மைந்தரும் பாதுகாக்க வேண்டிய ஏடுகளை காப்பாற்றி நம் குடும்பத்துக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அந்த நல்லவன் வல்லவனாக வளர்க என்று மனதார வாழ்த்துகிறேன். அவன் யாரா இருந்தால் என்ன? அவனை உன் கண்ணுக்கு பார்க்கும் பிள்ளைகள் எல்லாம் உன் பிள்ளை போலவே தோன்றுவான். அப்படியல்ல, அவனிடம் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு முறை பார்த்தால் போதும், மறக்க முடியும். முடியுது பொய் சொல்றாங்க. பட்னி கிடந்தா கூட மாமிசம் திங்க மாட்டேன். குரங்கு மேல மேல பேசிக்கிட்டு இருந்தா அரை வட்ட வெட்டிடுவேன். குழந்தையை மிரட்டக்கூடாது. இந்த சுட்டி பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டு வெட்டுவேன் என்கிறாயே? பட்ட தெரியும் பாப்பாத்திமா, இது வேலைக்கு மூணு பானை சோறு திங்குதே, நீ போடுவியா? போடுகிறேன். பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு போடுவது ஒரு பாரமா? அம்மாடி, என்ன மொதல் நினைச்சு பேசிட்டேன். நானும் ஒண்ணு பேசிக்கிட்டு வரேன், நீ நல்லா இருக்கணும். அம்மா அம்மா, இனி பயம் எதற்கு? உன் சின்னமா போய்விட்டாளே. இது இது பயம் இல்லம்மா, சந்தோஷம். இனிமே அம்மா, அப்பா, குரு, தெய்வம் எல்லாமே நீங்க தான். சேத்திலேதான் செந்தாமரை மலர்கிறது. உன் பெயர்? என் பேர் ஐயா ரங்கநாதன். ஓ, நீங்களும் அம்மாவும் அண்ணனும் என்ன ரங்கான்னு கூப்பிடுங்க. சொன்ன வேலையும் செய்வேன், உங்க காலங்கிழியே இருப்பேன். நீ வாழ்க. தனுர்வேத வித்தகர் துரோணாச்சாரியாருக்கு வணக்கம். அண்ணா, இவைகளெல்லாம் என்ன? ராஜ மரியாதை. துரோணாச்சாரியார் இந்த உத்தியோக பொறுப்பேற்கிறார் அல்லவா, வற்புறுத்தி வழங்கிவிட்டு வரும்படி பீஷ்மர் தான் இவைகளை அனுப்பி. செல்வங்கள் எதிர்பாராமல் வந்தால் ஆசி எனும் பெருவலையில் நானும் சிக்கிக்கொள்வோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் எனக்கும் உண்டம்மா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாளிகை வசதிகள் நம்மை பாதிக்காத வரையிலும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. குருகுல பிதாமகரின் திருப்திக்காகவாவது இவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். துரோணாச்சாரியரே, நாம் புறப்படலாமா? பீஷ்மர் அங்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். நேர்மைக்குரு இலக்கியமாக, நீதிக்குரு காவலனாக, பார்வைக்கு மிக எளியனாக, பாண்டவரில் முதல்வனாக பிறந்தவன் இந்த தர்மராஜன். வலிமைக்குரு வரலாறாகும் வாய்ப்புடன் வந்து பிறந்தவன் ஆனாலும் அகந்தியே சிறிதம் இல்ல ஆண்மையாளன் இந்த பீமசேனன். பாண்டவர் ஐவரில் நடுநாயகமாக, நீண்டதோர் புகழுக்கு காவியமாக திகழ வந்த தீரன், திறன் மிக்க வீரன், விஜயன் இவன் அர்ஜுனன். பண்பினால் உயர்ந்து, பணிவினால் கனிந்து, அழகினால் நிறைந்து, ஆற்றலால் சிறந்து, மாதிரியின் மைந்தன் என்ற மாண்பினை பெற்ற நகுலன் இவன். மதுர நாட்டு மன்னவனின் பேரன், குந்தியின் மனம் கவர்ந்த பாலன், மௌனத்தால் புவனமலர்ந்த சீலன், காலம் உணர்ந்த அறிவாளன், சாத்திரத்தில் சோதிடத்தில் வல்லவன் இந்த சகதேவன்.
பொய்யில்லை, இவர் புகழ் உரைத்தேன். ஐயா, நின் திருவாக்கால் இந்த ஐவரையும் வாழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்த்தால் அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் உயர்வால் இங்கே தர்மம் தழைக்க வேண்டும். தாத்தாவின் திருவடிகளுக்கு வணக்கம். சுயோதனா, துரோணாச்சாரியார், ஆயுத வித்தைகளில் உங்களை தேர்ச்சி விரைவிக்கும் ஆசிரியராக இப்போதுதான் பொறுப்பேற்றார். ஆச்சாரியாரே, நட்புக்கு இலக்கணம் கர்ணன், என் அன்பு தம்பி துச்சாதனன், மற்றும் அவர்களெல்லாம் அழகை தம்பிகள். இன்று பெரியவர் பீஷ்மரின் மீது பொறுப்பை சுமத்துகிறார். வீரக்கலைகளில் வில்லும் வாளும் கதையும் மிக முக்கியமானது. எல்லாரும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. உங்கள் விருப்பம் என்னவோ, யாருக்கு எதை கற்றுக்கொள்ள ஆர்வமோ சொல்லுங்கள். துரியோதனா, உனக்கு எதிலே விருப்பம்? எனக்கு அஸ்திர வித்தைகளிலோ சஸ்திர வித்தைகளிலோ ஆர்வம் இல்லை தாத்தா. ஆர்வம் இல்லையா? ஆமா, அம்பு விடுவதை விட மார்பை பிளப்பதே எனக்கு ஆனந்தம். அதற்குத்தான் கதையை தேர்ந்தெடுத்தேன். பொருத்தம், இது அதைவிட பொருத்தம். அர்ஜுனா, உனது விருப்பம்? எனக்கு அறிவுரிமையில் இருக்கும் நம்பலத்தில் இல்லை தாத்தா. ஆபத்து மிகுந்த எதிரிகளின் சக்கரவியூகத்தை உடைத்து சாதித்து காட்டுவதற்கு அஸ்திரவத்தை மிஞ்சியவத்தை வேறொன்றும் இல்லை. ஆகையால் நான் அதையே விரும்புகிறேன். நானும் அதையே விரும்புகிறேன். இது அதைவிட பொருத்தம். அப்படித்தான் இருக்க வேண்டும். போட்டிதான் கலையை வளர்க்கும் என்பார்கள். ஏன் தர்மா, உன் அபிப்பிராயத்தை சொல்லவில்லையே. எனக்கென்று தனிப்பட்டதொரு அபிப்பிராயம் இல்லை தாத்தா. அமைதியை காக்க ஆற்றலை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலும் உன் தனித்தன்மையை காட்டிவிட்டாய். ஆச்சாரியரே, இனி மற்றவர்களுக்கு அவரவர்கள் விருப்பப்படி நீங்களே முடிவெடுக்க வேண்டும். ஆகட்டும், பயிற்சியை நாளையே தொடங்குகிறேன். யா சுப்ரவஸ்த்ரான்விதா யா வீணாவரதண்டமந்திதகரா யா ஸ்வேதபத்மாசனா யா ப்ரஹ்மாச்சுதசங்கரப்ரபுதிபிர்தேவை சதா பூஜிதா சா மாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாத்யாபஹ நிசேஷ ஜாத்யாபஹ. நீங்கள் பயிற்சி பெறப்போவது ஆயுதக்கலை. கையிலே ஆயுதம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக மகா வல்லமை பொருந்திய மரண ஆயுதங்களை தவிர்க்க முடியாத தருணத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த நெறிமுறையை மீறமாட்டோம் என்று நீங்கள் எனக்கு உறுதியளிக்க வேண்டும். ஆயிரம் குறும்பு செய்ய சொல்லுது. தப்போ சரியோ அதை பத்தி என்ன, நான் அவனை சொல்லட்டா? என்ன பேச தெரிஞ்ச பெரியவருக்கு வாயில பல்லி இல்ல. வேண்டாமா? வேணும் போலதான் இருக்கு. ஆனா மூணு முடிச்சு போடுற வரைக்கும் மூணு முடிச்சு போடுற வரைக்கும் முகத்தை திருப்பி வச்சுக்கிய. ஒரு வேலை செய்யலாம், வீட்டுக்கு போய் என்ன மனுஷன், என்ன கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா இவனுக்கு என்ன,
எவ்வளவு இது இருந்தா என்கிட்ட ஆதங்கரையில் அப்படி எல்லாம் பேசுவான். இந்த சின்ன துறையோட பொண்ண கண்டுபிடி எல்லாம் பேசுங்க பண்ணியா சொல்லு. இப்பவே அவன் தலையை கத்திரிச்சு பெட்டியில வச்சு பூமியில புதைச்சிடுறேன் கத்திரிக்கிறதுக்கு. என் பாட்டன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் தாத்தா நம்ம காவல்காரன். நீ சும்மா பெருமை அடிச்சுக்காத. அவன் குத்தி குத்தி பேசும்போது எனக்கு மலையில என்ன குதிச்சு சேர்த்து இல்லாம பொண்ணு அழுகிறது சரியில்லை. அந்த வழக்கத்துல என்னதான் சொன்னோம்? விளக்கம் இல்ல தெரியும் இல்ல. குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்கு போனேன்னா அந்த தீவிட்டி ஆத்தங்கரையில எதுக்கு வந்தான்? அப்பா ஊர்ல இருக்காரான்னா. கௌரி உனக்கு எப்ப கல்யாணம்னா அதே எங்க அப்பா கிட்ட கேளுன்னு. அதான் வாழ்க்கை வந்த கூட என்னமா பேசிட்டான். பழைய பெருமையை பத்தி பேசதான் உனக்கு நேரம் இருக்கே தவிர வீட்டை பத்தி நினைப்பே இல்லையா? வயசு பொண்ணு வீட்டுல இருக்காள மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போங்கிற சொல்லியே இல்லையா? எனக்கு பொத்துட்டு வந்துச்சு இல்லன்னு உனக்கு என்ன தெரியும் உண்டோன்னு. இருந்தா தை பிறந்துடுச்ச ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காரா? இதே உங்க அம்மா உயிரோட இருந்தா உனக்கு இந்த அநியாயம் நடக்குமான்னு என்னென்னமோ பேசிட்டான். பொண்ணு பொண்ணு நீ அழுவுறியா? அழக்கூடாது அழக்கூடாது. தப்பு அவனது இல்லம்மா. என்னது இன்னைக்கு உங்க அம்மா உயிரோடு இருந்துடும். இவ்வளவு நாள் உன்னை கட்டி கொடுக்காம வச்சிருந்ததுக்கு என்ன பாதரேச்சால கவனிச்சிருப்பா. தலையில முடியில்லாத போனாலும் வழுக்கத்துல மாறப்ப ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டான். இப்பவே அம்மா அபுர்த்தம் வச்சிருந்தா. இருந்திருந்து உனக்கு இந்த யோஜனை இப்ப இதுக்கு வந்தது? எனக்கு வரலம்மா. அந்த வழுக்கத்துல மாறப்ப நம்ம கௌரி ஆத்தோரத்துல பாத்துக்கிட்டு வயசு வந்த பொண்ணு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு உங்க ஐயாவுக்கு புத்தியிலன்னு சரமாரியா கேட்டு ஏன் பொறுப்ப ஞாபகப்படுத்திட்டா. உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. எப்படி? அந்த காலத்துல நான் ஒரு மகாராஜாவா இருந்தவன். சிம்மாசனம் போனா புத்தி போயிடுமா? இப்ப மட்டும் இருக்கா அந்த மாரப்பனுக்கு முடக்குவாதம் வந்து 3 மாசமா படுத்து படுக்கையா இருக்கான். அவன் ஆத்தோரத்துக்கு வருதாவது? ஆமாம்மா, நேத்து நானே போய் பார்த்தனே. கடவுள் கண்ணை திறந்தா நேர அவனே மேலே போவானே தவிர இந்த பூமியில புழைச்சிருக்கிற நிலைமையில இல்ல. என்ன கௌரி சொன்னது? மாசி மாசம் வருதுன்னு ஞாபகப்படுத்ததான் அவனும் அவனும் ஆடின நாடகம். அத்தை இந்த நாடகம் என்னோட இல்ல. நாடகம் என்னதா இருந்தாலும் நடிச்சது நீ தானே. அவன் ஏன் சொல்றேடா? வயசு உங்களை அவசரப்படுத்துது. வரிகம் என்ன அவசரம்? மனசு மயங்கே நின்றது உந்தன் மலமே நிற்பார் என்றது. மனசு மயங்கே நின்றது உந்தன் மலமே நிற்பார் என்றது. ஆடியே பாடியே நான் பார்த்த பார்வையிலே ஆசை வந்து கிள்ளுது.
மறந்திருப்பாயோ என்று நினைத்தேன். சுவாமி, மறந்திருப்பேன் என்று நினைத்தீர்களா? பாழ்படுத்தும் விதி என் குங்குமத்தை அழித்தவுடன் தங்களை மறந்து மாறுபட்ட எண்ணத்துடன் நான் வாழ்வேன் என்று நீங்கள் முடிவெடுக்க எப்படித்தான் மனம் வந்தது? ஏற்றிய தீபத்திலும் இறைவனின் ரூபத்திலும் என் மகனின் ஒவ்வொரு அசைவிலும் தங்கள் சாயலை பார்த்து சமாதானம் அடையும் என்னை புண்படுத்துகிறீர்களே. தேவி, நீ சொல்வது உண்மையாயிருந்தால் எனக்கும் என் லட்சியத்திற்கும் இந்த ஏமாற்றம் ஏற்பட்டிருக்காது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? உங்கள் லட்சியத்திற்கு விரோதமாக நான் செய்த குற்றம் என்ன? தங்கி வாழ வைக்கும் பொது நோக்கம் உள்ளவளாக ஏகலைவன் திறமையெல்லாம் பெற்று தலை நிமிரும் போதுதான் அது நடக்கும். பிரபு, நம் பிள்ளை புத்தி பலத்திலும் புஜபலத்திலும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. அந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் பலமிக்கவரிடமிருந்து பலம் குறைந்தவர்களையும் கொடிய விலங்குகளிடமிருந்து காட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கு உன் பிள்ளைக்கு வெறும் புத்தி பலமும் புஜபலமும் மட்டும் போதாது. தேவி, போதாது. வேடர் ராஜ்யத்திற்கு வில் ஒன்றுதான் கவசம். ஏகலைவன் இணையற்ற வில்லாளியாக உயர வேண்டும் என்பதே என் நிறைவேறாத லட்சியம். அது நிறைவேறும் வரையில் என் ஆவிக்கு விடுதலை கிடையாது. சுவாமி, உங்கள் ஆவிக்கு விடுதலை கிடைக்க நானும் என் மகனும் எந்த தியாகத்துக்கும் துணிவோம். சொல்லுங்கள் சுவாமி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வில் வித்தையில் விற்பன்னர் துரோணாச்சாரியாரை மிஞ்சக்கூடியவர் யாரும் இல்லை. அவர் தற்சமயம் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிறார். போய் அவரை சந்திக்க சொல்லு. சுவாமி, 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 உங்கள் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிறேன். அதற்காக அவசியமானால் என் உயிரையும் கொடுப்பேன். அப்படி விடமாட்டேன் அம்மா. வாழ்க்கையின் லட்சியம் திருமணம் அல்ல. என் தந்தையின் ஆசைப்படி அத்திராபுரம் சென்று துரோணாச்சாரியரின் அனுகிரகத்தை நான் பெற்று உறுதி தவறாத குறிக்கோளுடன் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்று எந்த மன்னவனின் படையை நமது ஆட்சி எல்லைக்குள் நுழைய துணியாத அளவு காற்றலை அனுபவித்து என் கைவசப்படுத்தி நல்லவரை பாதுகாப்பான் இந்த வல்லவன் ஏகலைவன் என்று சொல்லும் அளவிற்கு நான் வளர்ந்த பிறகு எனக்கு கல்யாணம். நாளையே பிரயாணம். கௌரி, திருச்சிக்கிட்டே அனுப்பி வைக்காம ஏன் கண்ணீர் விடுற? திருச்சிக்கிட்டே அனுப்பணும்னு தான். ஆனா வாழும் மனசு நான் பொம்பளை தானே. போயிட்டு வா மச்சா. எங்க? கொஞ்சம் சிரி. முதல்ல நீ கொஞ்சம் சிரிக்கணும். நான் என்ன பொம்பளையா என்ன? பின்ன கண்ணுல கண்ணீர் எதுக்கு? கண்ணீரா? ஏன் கண்ணிலையா? ஆழும் மனசு பொறுமையா இருக்க தெரியல. அம்மா, நீ கூட எனக்கும் மனசு இருக்குடா. போயிட்டு வா. சீக்கிரம் வாடே, குதிரை அவசரப்படுதே. அதோ அந்த சிறுவன் தலை மீது இருக்கும் பழத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா? அதை சேதப்படுத்தாமல் அந்த சிலையின் கையில் விழும்படி செய்ய வேண்டும். நடக்குமா குருதேவா? அசத்தமா? கர்ணா, அர்ஜுனா, மன்னர் குலத்து மைந்தன் ஒருவனுக்கு வீரம்தான் முக்கியமடா. ஆண்மையை வளர்த்திட உள்ளத்தில் உறுதி வேண்டும். உணர்ந்துகொள், குருவம்சத்தில் பிறந்தவன் குறித்தவரலாமா? பாராட்டப்பட பிறந்த உன்னை ஏன் கை நீட்டி அடித்து நீ தலை தாழ்ந்து நிற்பதற்கு அல்ல, அல்ல, உன்னை வளர்த்துக் கொள்வதற்காகத்தானடா. குறி தவறியதற்கு காரணம் உன் குறைவு. இல்லாத மாணவன்
தேர்ச்சி பெறுவது எளிதல்ல, மறந்து விடாதே. அனலாயஸ்வாஹா அக்னிஹோத்ராயஸ்வாஹா வாயுசகாயஸ்வாஹா வைஸ்வானராயஸ்வாஹா சப்தஜிஹ்வாயஸ்வாஹா சஹஸ்ரகராயஸ்வாஹா. அர்ஜுனா, ஏன் நிற்கிறாய்? உட்கார். மனம் போல் வாழ்வு அமையட்டும். கேட்காமலேயே அபயம் அளித்து விட்டீர்கள். என்ன கேட்க வந்தாய்? சொல்லு. தாத்தா என்னை கை நீட்டி எடுத்ததில் ஒரு தாய்மை உணர்ச்சி இருந்தது. அது என் கண்ணை திறந்து கடமை உணர்த்தி கருத்தனை தெளிய வைத்தது. நான் எதிர்பார்த்த திருப்பம். பாண்டு மைந்தன் அர்ஜுனன் கற்பனை கெட்டாத அளவு உயர்ந்து புகழ் பெற வேண்டும் என்பதே பெரியவர் பீஷ்மரின் ஆசை. வேட்கையே உன்னை இந்த வேள்வித்தீயின் முன் நிறுத்தியது. அஸ்திர வித்தைக்கொரு அர்ஜுனன் என்று எதிர்கால விமர்சகர்கள் கூறுவார்கள். தந்தையே, வித்தைக்குருவன் என்றால் அர்த்தம் இணையில்லாத மேதை என்று. அர்ஜுனன் அந்த அளவு உயர்வான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அந்த அளவிற்கு உயர்த்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது அநியாயம் தந்தையே. குரு ஒரு மாணவனிடம் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துவது. தனிப்பட்ட முறையில் நான் இதை அணுகவில்லை. அர்ஜுனனை எதிர்பாரில்லாத வில்லாளியாக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கிறது. நான் பட்ட அவமான கணக்கை தீர்க்கும் மாணவன் அர்ஜுனன் ஒருவன் தான். பழி தீர்ப்பதா? சொல்லுங்கள் குருதேவா. தர்மத்தின் வடிவமான உங்களை அவமானப்படுத்தி அந்த கொடியவன் யார் சொல்லுங்கள். சொல்கிறேன். அது உனக்கும் தெரிய வேண்டியது அவசியம். என் மாணவ பருவத்தில் இன்று பதவியில் அமர்ந்திருக்கும் அந்த பாஞ்சால தேசத்தரசன் துருபதன் என் பால்ய நண்பன். அக்னிவேச மகாமுனி ஆசிரமத்தில் ஒற்றுமையாக உடன் பிறந்தவர்கள் போல இருவரும் இணைந்தே வித்தை பயின்று வந்தோம். பயிற்சியை நாங்கள் முடித்துவிட்டு பள்ளி பருவத்தின் பாச உணர்ச்சியோடு பிரியும் போது அவன் பாஞ்சால ராஜ்யத்தின் மன்னனாவேன். பழைய நட்புணர்ச்சியுடன் துரோணா, நீ என்னிடம் வந்தால் பாதி ராஜ்யம் கூட உனக்கு தருவேன் என்று உறுதியளித்தான். எனக்கோ அதில் ஆசையில்லை. ஆனால் எனது குடும்ப நிலை கேலிக்குரியதாக சரிந்து கொண்டிருந்தது. ஆசைக்கு பெற்றெடுத்த எனது செல்வ மகன் அசோத்தாமனுக்கு பால் புகட்ட கூட விதியின்றி ஒரு பசுவை கேட்பதற்காக நான் அவனிடம் போனேன். நான் போன சமயம் ஆராதனை
யார் என்னை பேர் சொல்லி அழைப்பது? அனுமதி பெறாமல் என் அந்த புறத்திற்குள் நுழைந்ததும் அல்லாமல் மன்னவனான என்னை பண்பில்லாமல் பேர் சொல்லி அழைக்கலாமா? தப்பு உன்னுடையதல்ல. ஆணவம், ஆடம்பரம், அரச பரம்பரையின் அலட்சியமும் இருக்கும் என்று தெரிந்தும் கூட பால்ய நண்பன் அல்லவா, அன்பு காட்டாமல் இருப்பாயா என்று நினைத்து வந்தேன். அப்படியா? நீ எனக்கு நண்பனா? இல்லையா? அளவுக்கு மீறி பேச வேண்டாம். கருவிலேயே திருவுடன் பிறந்த நான் எங்கே, கஞ்சிக்காக ஆலயம் நீ எங்கே? குருகுலத்தில் 12 ஆண்டுகள் ஒன்றாக படித்தோம். புனிதமான அந்த நட்பினை நீ இத்தனை விரைவில் மறந்துவிட்டாய்? மூடுவாயை! 2 பயணிகள் ஒரு சத்திரத்தில் 4 நாட்கள் இணைந்திருந்து விட்டால் மட்டும் அது நட்பாகிவிடுமா? சுற்றி வளைக்காமல் வந்த விஷயத்தை சொல். நான் உன் செல்வத்தையோ பதவி பெருமைகளையோ கேட்க வரவில்லை. நண்பன் என்ற உரிமையில் என் பிள்ளைக்கு பாலுக்காக ஒரு பசுவை கேட்க வந்தேன். யாச்சகம் கேட்டால் 1000 தருவேன். அதை விட்டு பள்ளி பருவம், பால்ய நண்பன், நட்பின் உரிமை என்றால் கழுத்தை பிடித்து தள்ளச் சொல்வேன். நீ அரசனா? என் பிள்ளை பசிக்கு பால் இல்லாமல் செத்தாலும் பாதகம் இல்லை. என் மனச்சாட்சியை கொன்று உன்னிடம் கையேந்த மாட்டேன். என்ன அகம்பாவம்? யாருங்க இவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுங்கள். அன்பற்ற ஒரு மன்னவனை இங்கு படிக்கின்றேனடா. என்னிடம் இல்லையடா தவறு. படித்தவன் நான் படுமூடனாய் இங்கு வந்தேனே, அது தவறு. துருபதா, என்னை சிறுமைப்படுத்தியதின் எதிர் விளைவுகளை என் சீடனால் நீ சந்திப்பாய். அந்த எனது சீடன் சிறப்பு மிக்கவன், உன்னை கட்டி ஒரு நாள் இந்த ஏழை அந்தணன் முன் நிற்க வைப்பான். எம் பாரத்வாஜ குலத்தின் மீது ஆணை. கேளடா பாஞ்சால நாட்டின் மன்னவனே, கேள். இது சரியல்ல, நெறியல்ல, அழகல்ல, அல்லடா. என்ன கொடுமை இது? அந்த துருபதன் அகம்பாவத்தின் மொத்த வடிவம் என்பது புரிந்தது. போ என்று ஆணையிட்டால் இப்போதே பாஞ்சாலம் சென்று அவனை வென்று தேர்க்காலிலே கட்டிக்கொண்டு வந்து உங்கள் பாதகாணிக்கையாக்குகிறேன். அர்ஜுனா, அவசரப்படாதே. உன்பட்ட மனம் பூகம்பமாக வெடித்தாலும் கூட பொறுமையும் உறுதியும் தான் இறுதியில் வெல்லும். அந்த துருபதனை துரும்பாக நினைக்காதே. தோல்வி அறியாதவன். அஸ்திர வித்தையில் எனக்கு இணையாக நீ உருவாகும் போதுதான் அவனை நீ எளிதாக வெல்ல முடியும். குறுகிய காலத்தில் உன்னை எனக்கு இணையாக குறிப்பிடும் அளவிற்கு நான் தேர்ச்சி அடைவேன்.
அல்லவா? சின்ன சந்தேகம் ஐயா. என்ன? வேறு ஒண்ணும் இல்ல. குரு பெரியவரா கடவுள் பெரியவரா? உனக்கு அந்த சந்தேகம் இப்போது ஏன் வந்தது? வரக்கூடாது ஐயா. வரலாம் ஐயா. அப்படின்னா சொல்லுங்க, குரு பெரியவரா கடவுள் பெரியவரா? குருவே பெரியவர். ஆமாமா, குருவே பெரியவர். குரு தெய்வங்கிறாங்க, தெய்வம் குருன்னு சொல்லலையே. ஐயா, எனக்கு தெரியாம கேக்குறேன், இந்த ஜாதி வித்தியாசம் தெய்வங்களுக்கும் உண்டா? பின்ன தெய்வங்களுக்கே இல்லாத ஜாதி உணர்வு ஐயாவுக்கு ஏன் வந்தது? மன்னிச்சிடுங்க ஐயா, ஏகலைவன் போறேன்னு போ, நீங்க போகாதேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. சந்தேகமா இருந்தது கேட்டேன். நீ கேட்கும் இதே கேள்விகள் என் மனமும் என்னை கேட்கிறது. அதுக்கும் கூட இந்த சந்தேகம் வருமா? ஏன் வராது? மனிதனுக்குள்ளேயே ஒரு நீதிமன்றத்தை வைத்திருக்கிறார் அந்த பரமாத்மா. பொறுமை வென்றிடும் ஏகலைவா, சரித்திரங்கள் சொல்லுமே. இன்று தோல்வி நாளை வெல்வாய், துணிந்து செல்க உன் பாதையில், துணிந்து செல்க உன் பாதையில். பொறுப்போட முடிச்சிட்டு மாப்பிள்ள எந்த நேரமும் வந்து நிப்பா, அது இந்த நேரமாவும் இருக்கலாம். போது, நிறுத்து. மனம் பிரிஞ்சிருக்கத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. நீ சாப்பிட பிறந்தவன், சப்பவன் அல்ல. என்னை பார். அனுமதி இல்லாமல் தலையிட்டதற்கு மன்னியுங்கள். உன் துணிவும் பணிவும் பாராட்டுக்குரியது. நீ எதையோ சாதிக்க பிறந்திருக்கிறாய். இப்படி சொல்லாதீர்கள். நான் ஒரு வேடர் குலத்தவன், இரண்யதன்வனின் மகன். பெயர் ஏகலைவன். தந்தையே, அந்த தனுர்வேதத்தை கொள்ளையரிடமிருந்து காப்பாற்றியது இவன்தான். அம்மா நலமாயிருக்கிறார்களா?
தினம் ஒரு முறையாவது உன்னை பற்றி சொல்லுவாள். அது என் அதிர்ஷ்டம் குருதேவா. தங்களுக்கு பணிவிட செய்து கொண்டே பயிற்சி பெறுவதற்காக வந்தேன். எனக்கும் அதிர்ஷ்டம். ஆர்வமுள்ள மாணவன் தான் நேர்மையுள்ள குருவுக்கு. தங்கள் கருணை, தங்கள் ஆசையும் ஆதரவும் நான் விரும்பி கற்க வந்த வில்வித்தையின் எல்லையை தொடும் அளவிற்கு வழியமைத்துக் கொடுக்கும் என்று நம்புகிறேன். துணிவும் பணிவும் பாராட்டுக்குரியது. நீ எதையோ சாதிக்க பிறந்திருக்கிறாய். பிரபு, பால். ஆர்வமுள்ள மாணவன் தான் நேர்மையுள்ள குருவுக்கு தேவை. எல்லா கலைகளிலும் உன்னை வல்லவன் இல்லை. உங்களை நான் நம்ப மாட்டேன். உன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும். என் அதிர்ஷ்டம் குருதேவா. குருவாக்கு வேதத்துக்கு சமானம் என்று என் அம்மா சொல்வதுண்டு. ஏகலைவா, இங்கே கூட உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாள். அம்மா, உன் பயிற்சி முடியும் வரை நீ இங்கேயே இருக்கலாம். அஸ்வத்தாமா, குருநாதர் மாளிகை ஒரு கானக வேடனுக்கு கல்வி கூடமாவதை நாங்கள் பொறுக்க மாட்டோம். என்ன பேசுகிறாய் அர்ஜுனா? தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் குருதேவா. பொன்னால் பூஜிக்கப்பட வேண்டிய உங்கள் பாதம் காட்டு மலரால் கரைபடக்கூடாது என்று சொன்னேன். மலரின் பெருமை அதன் மனத்தில் இருக்கிறது, வண்ணத்தில் அல்ல. மாணவனின் பெருமை அவன் திறமையில் இருக்கிறது, பிறந்த குலத்தில் அல்ல. அதனால் ஏற்றுக்கொண்டேன். மன்னிக்க வேண்டும் குருதேவா. உங்கள் மாணவனாவதற்கு அடக்கமும் ஆர்வமும் மட்டுமே ஏற்படையதாகாது. அவன் தங்களிடம் எதிர்பார்ப்பது வலிமைக்குரிய வித்தை அல்ல. வேத வித்தைகள் அனைத்திலும் முக்கியமான வில் வித்தை. பிறப்பால் தாழ்ந்தவர்களுக்கு சில பயிற்சிகளை தடுக்கிறது தர்மசாஸ்திரம். போதும் உன் தர்ம விளக்கம். உங்கள் தாத்தா பீஷ்ம பிதாமகர் என் தந்தையை அஸ்தினாபுரத்தில் குடி அமர்த்தியது உன் அறிவுரை கேட்பதற்கல்ல, உன்னை பக்குவப்படுத்தி பாரத வீரனாக உயர்த்துவதற்கு. அஸ்வத்தாமா, என்னை மன்னியுங்கள். ஆழ பிறந்தவருக்கு தாளம் போட நாங்கள் இங்கே வரவில்லை. உயர்வாம் தாழ்வாம் தர்மமாம். ஆச்சாரியருக்கே அறிவுரை வழங்கும் மாணவனை இன்றுதான் சந்திக்கிறேன். கௌசிகர் என்ற அந்தனரை தெளிய வைக்க ஞான விளக்க உபதேசம் செய்த தர்மவியாதர் ஒரு வேட. அவதாரமூர்த்தியான ஸ்ரீராமச்சந்திரரின் புனித கதையை ஆதிகாவியம் ராமாயணமாக எழுதிய கவிஞர் பெருமான் வால்மீகி ஒரு வேடம். மனைவியை பிரிந்து வேதனைப்பட்ட ஸ்ரீராமனுக்கு எச்சிற்படுத்திய படத்தை கொடுத்து அண்ணலின் அன்புக்கு பாத்திரமான சபரி ஒரு வேடுவ குல திலகம். நீ குருவம்சம் குருவம்சம் என்று கொட்டி முழக்குகிறாயே, அந்த உங்கள் குருவம்சத்தை உருவாக்கிய வேதவியாசரின் அன்னை ஒரு மீனவ குலத்தில் வளர்ந்தவள். அப்படி இருக்க வில்வித்தை பயில உனக்குள்ள தகுதி என்ன, அவனுக்கு இல்லாதது என்ன? குருதேவா, அஸ்வத்தாமன் அபிப்பிராயத்தை மறுத்து பேசும் அவசியம் எனக்கில்லை. பிறவியால் தாழ்ந்தவனுடன் மன்னர் குலத்தில் பிறந்த எங்களையும் மாணவராக்கி பொது பயிற்சி முறையை புகுத்தினால் மாணவனாக அவன் மட்டுமே இருப்பான். நீ சொல்வதின் கருத்து? நான் சொல்கிறேன். ராஜகுல ஆணவம் குருசீடன் என்ற வரம்பையும் மறக்க வைத்து தான் சொல்வதை மறுத்து பேசினால் சங்கடங்களை சந்திப்பீர்கள் என்று உங்களை எச்சரிக்கிறது. அம்மா, போக நிறுத்து. குடிக்க கஞ்சிக்கும் குடும்பம் நடத்துவதற்கும் வேத வேதாங்கங்களை கற்றறிந்த எனது கணவர் கையேந்தி ஊதியம் வாங்க தொடங்கிய அன்றே நாங்கள் சுதந்திரம் இழந்து விட்டோம். அப்படி இருக்க வறுமை எடுத்துக்காட்ட இப்படி எல்லாம் செய்வதா? தன்மானம் உள்ளவர்களை பொன் மாளிகையில் வைத்து பூச்சொறிந்து தேன் சொறிந்து விருந்து படைத்தாலும் கூட சுத்தமான காற்றும் சுகந்தமான ஆற்றிலும் கிடைக்கும் சொர்க்கமான காட்டில் காயும் கிழங்கும் கனியும் தின்று வாழ்வதே எங்களுக்கு கௌரவம். இன்னும் என்ன, இங்கே புறப்படுங்கள். அம்மா, என் பொருட்டு உங்களுக்கு பிரச்சனை வருவதை நான் பொறுக்க முடியாதம்மா. ஏகலைவா, எங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ள தொடர்பு இன்று நேற்றல்ல, நேற்று முன்தினம் வரை. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் பகைவனுக்கும் வரக்கூடாது. இல்லை, மீண்டும் உங்கள் குடும்பத்திற்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. நான் பிறந்ததே மிருகங்களின் மத்தியில், எப்படிப்பட்ட நிர்பந்தங்களையும் தாங்க முடியும். நான் வந்த நல்ல நேரம் உள்ளன்போடு என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் பாசத்திற்கும் பரிவுக்கும் நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். நல்லது, உடனே அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறு. அஸ்தினாபுரம், என் மாதா அஸ்தினாபுரத்தை பற்றி சொல்லும் போது
இங்கே சத்தியம் தர்மம் சகிப்புத்தன்மை சமநோக்கி இருக்கும் என்றும், இங்கே ராஜகுமாரர்கள் நட்புக்கும் நல்ல குணத்துக்கும் பிரதிநிதிகளாக இருப்பார்கள் என்றும், அவர்கள் என்னை நல்ல விதமாக வளர்த்துக் கொள்ள வழியமைத்து தருவார்கள் என்றும் எதிர்பார்த்தேன். ஆனால் அது காணல் நீர் என்று உன் கடுமை எனக்கு உணர்த்தி விட்டது அர்ஜுனா. என்ன சொன்னாய்? உன் மிரட்டலுக்கு படிவதற்கு நான் உங்கள் வீட்டு நாய் அல்ல, தன்மானமை உயிர் உச்சாய் மதிக்கும் வீரமைந்தன். அது அர்ஜுனனுக்கே தெரியும். அதனால் தான் குலத்தை சொல்லி உன்னை ஒதுக்கிவிட பார்க்கிறான். அது உண்மையானால் அதை காட்டிலும் வெட்கக்கேடு வேறு எதுவும் இல்லை. அர்ஜுனா, சாதனை பயிற்சியில் ஆரோக்கியமான ஒரு போட்டி மனப்பான்மையை மறந்து போய் தாழ்வு உணர்ச்சியில் என் எதிர்காலத்தை திசை திருப்ப ஈரத்தனமாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறாயா? உங்கள் அரசியல் நாடகங்கள் அதர்மத்தின் விளைவுகள் தானே. நெருப்பு சுடாமல், நீர் குளிராமல், காற்று வீசாமல் நிறுத்த உன்னால் முடியாது. அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் என்பதை மறந்து அறிவு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டினால் ஏன் பிறந்தோம் என்று நாங்களும் சிந்திப்போம். தீபாதார உரிமைகள் சிலருக்கு மட்டும் என்பது நடைமுறை வழக்கமாக நீடிக்கப்படுமானால் பின் விளைவுகள் அதிர்ச்சியாக இருக்கும். பூனைகள் புலியாக மாறும், சட்டங்களே சாம்ராஜ்யத்தை கவிழ்க்கும். நினைவிருக்கட்டும். அன்பின் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளாத இந்த அரண்மனை வாசிகளின் முன்னால் நான் வாழ முடியாது. வாழ்த்து அனுப்புங்கள். அப்புறம் போலியா? போயிருந்தேன். பின்ன நீ போன காரியம் நடக்கலையா? நடக்கல. ஏன் மச்சா? அவர் கத்து கொடுக்க ஒத்துக்கலையா? அது இல்ல, சுயநலமும் பொறாமையும் ராஜகுல அலட்சியமும் பொறுக்கல. நானே வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டியா? ராஜகுமாரங்களை பார்த்து நடித்து போய் வந்துட்டியா? இப்படி சொல்ல உனக்கு எப்படி வாய் வந்தது மச்சான்? வில் வித்தையில எப்படிப்பட்டவனையும் நடுங்க வச்சு ஒடுங்க வைக்கிற வீரனா நீ திரும்பி வருவேன்னு நான் எவ்வளவு கனவு கண்ட. அப்படி ஒரு நாளுக்காக எவ்வளவோ ஆசையோட நம்பிக்கையோட காத்திருந்த ஏகலைவன், எதிரில்லாதவன், இணையில்லாதவன் ஊரெல்லாம் உனக்கு புகழ் மாலை சூடாத்து எவ்வளவு பூரிச்சு போகணும்னு நினைச்ச. சொன்ன சொல் தவற பிள்ளை வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. உங்க அப்பா ஆசைப்பட்டதுக்கு விரோதமா நான் எதிர்பார்த்ததெல்லாம் மண்ணாக்கி நீ வெறுங்கையோட வந்ததை விட அந்த அர்ச்சனாபுரத்திலே செத்திருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா என்று கூப்பிடுவங்களுக்கு அருகதே இல்லை. என்று என் கணவர் என்னை பிரிந்து சென்றாரோ அன்றே இந்த உலக பந்தம் தீர்விட்டது. ஆனால் உன்னை வளர்த்து வாழ வைத்து பயனுள்ள நாக்கும் பொறுப்பை என்னிடம் அவர் விட்டு போனதால் நான் அவரை பின்பற்ற முடியவில்லை. அந்த பணியை இப்போது முடிக்கிறேன். அம்மா நில்லே, புனிதமான இந்த இடத்திலே உன்னுடைய கால் படக்கூடாது. என்னை தொடராதே, என்னை தானே. சுவாமி, நான் தோற்றுவிட்டேன். உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியவில்லை. என்னையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி, சேர்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி, சுவாமி, அத்தை, 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 அத்தை. எதுக்காக இப்படி கத்துனே? வெறும் கையோட வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் போது சொப்பனமா வந்துச்சு. அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்தலாம் பிறந்திருக்க வேண்டியதில்லை. சரி, அதுக்காக என்ன செய்ய போற? எதை செய்தா என்ன பெத்தவங்க லட்சியத்துக்கு நியாயம் கிடைக்குமோ அதை செய்யறேன். கையால மறைச்சா சூரியன் மறையாது, மறைக்க முடியாதுன்னு அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறேன். அந்த ஆளுக்கு அது புரியணுமே. சின்ன, நமக்கு துணை. என்னத்தான் நான் நம்புறேன். எத்தனை அர்ஜுனன் வந்தாலும் சரி, வர்ற வயசாக பௌர்ணமிக்குள்ளா நான் நினைச்சதை சாதிச்சு தலை நிமிந்து திரும்புவேன். இல்ல, ஏகலைவன் செத்தான்னு நினைச்சேன். எதையும் தாங்கிடும் நெஞ்சில் எழுந்த லட்சியமே ஏகலைவனின் உறுதி பக்தி நிச்சயமே. வேட்டை கொண்ட கண்கள் இரண்டு சூரியனோ
விதியின் பாதை மாற்ற வந்த மானிடனோ அன்னைக்கு மகன் வாக்கு தன்மானம் காக்க தலை போயினும் பாரில் தன் கடமை தீர்க்க வாழ்க்கையாய் சாதனை நோக்கமா சமுதாய வேலிகளை தாண்டி போகின்றான் ஆண்டவனின் ஒரு லீலையோ அல்ல இது விதி வேலையோ ஆண்டவனின் ஒரு லீலையோ அல்ல இது விதி வேலையோ இளையவன் முகத்தினில் ஏனிது மாற்றம் மாற்றமாது அவனின் வழியில் தோன்றிய ஏற்றம் குரு சொன்ன நல்லாசி நினைவில் வந்ததுவே கொள்கையில் வெல்ல ஒரு துணிவும் வரவே மனதிலே துரோணரின் திருமுகம் கண்டான் மண்ணினால் சிலை செய்ய அவன் ஆசை கொண்டானே அனு கொள்கையில் நினைவு தளராததோர் உணர்வு குதிரையே துணையாக கொண்டு ஓரிடம் கண்டு அமைதியாய் மரநிழலில் அமைத்தனன் ஒரு பீடம் மண்ணினால் குருநாதன் உருவத்தை சிலையாக்கி இரவு பகல் தூங்காமல் பார்த்து நின்றானே குருவிடம் பயபக்தி பணிவும் கொண்டானே குருவிடம் பயபக்தி பணிவும் கொண்டானே வீரனே உனக்கு நான் வில்லென்ற பேரில் வளையும் ஒரு மூங்கிலை தந்தேன் வெல்கனி ஈருள் வராதினி வாழ்வில் சாதிக்கும் நேரம் ஏகலைவனின் மனது குருவை நாடியது கலைவனின் மனது குருவை நாடியது குரு பிரம்மா குரோர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ 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 வானில் கார்முகில் சூழ இருளை என்பது மையமே நடுங்கவே பேய் காற்று வீசுது பிரளயமோ என வானம் பேய்மழை பெய்யுது விஷநாகம் எங்கனும் தலை தூக்கி ஆடுது சர்வபுவனங்களும் செல்லும் வழி மாறுது மரணத்தின் போராட்டம் பூமிதனை சாடுது குருவே சரணம் குருவே சரணம்
சரணம் குருவே சரணம். ஏகலைவா, உன் லட்சியம் வென்றது, உன் எண்ணம் ஈடேறியது. அருள்மிகும் அந்த அஸ்திரங்களை கையிலேந்தி உன் ஆற்றலை சோதித்துப்பார். தங்கள் கருணை குருதேவா, தங்கள் கருணை. அது அக்னிஸ்திரம், பயன்படுத்தி விளைவுகளை தெரிந்து கொள். நெருப்பு, நெருப்பு, என்னை சுட்டரிக்கிறது. ஐயோ ஐயோ, நெருப்பு நெருப்பு, ஐயோ நெருப்பு, என்னை காப்பாத்துங்களே. பயந்து விடாதே, இன்னொரு அஸ்திரத்தை எடுத்து வருணதேவனை நினைத்து பயன்படுத்து. மழை, உடம்பெல்லாம் குளிர்றது, யாரோ தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. உங்களுக்கு பெரிய கும்பிடு, இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுக்கவே மாட்டேன். வர்றேன் சாமி, வர்றேன். ஏகலைவா, ஒரு ஜீவன் துடிக்கும் ஒலியை கேட்டாயே, அது பாம்பின் வாயில் சிக்கிய புறாவின் வேதனை ஒலி. சத்தவேதியை பயன்படுத்தி புறாவை காப்பாற்ற. நீ வைத்த கடு இன்றோடு முடிகிறது. சூரியாஸ்தமனத்திற்குள் நீ உன் தாயை சந்திக்கவில்லை என்றால் வேதனையில் உன் தாய் தீக்குளித்து விடுவாள். உடனே புறப்படு. என்ன விட்டுருங்க, எனக்கு அவமானம். என் மக சொன்ன கடு இத்தோட தீர்ந்து போச்சு. என் மக உயிரோட இருந்தா இதுக்குள்ள இங்க வந்திருப்பான். அப்பா லட்சியத்தை சாதிக்க போனான், போனவன் திரும்பவே இல்லை. நான் உயிரோட இருக்கிறதுல இனிமே அர்த்தம் இல்லை. என்ன விட்டுருங்க, என்ன விடுங்க. நடக்க கூடாத கொடுமை நடந்து மச்சான் திரும்பி வந்து கௌரியே எங்க அம்மா எங்கன்னு கேட்ட, நான் என்ன பதில் சொல்ல? எரிச்சு சாம்பல் ஆகிட்டோம்னு சொல்லிடுவோம். கடவுள் அருளால அவன் பாடம் கத்துக்கிட்டே நல்லபடியா வந்திருந்தான். அந்த பெருமையில நான் என் முடிவு மாத்திக்கிட்டு இருப்பேன். விடுங்க, விட்டுருங்க. சொல்றேன், நான் தினமும் தோழதுகிட்டு வர்ற அந்த பரமசிவன் மேல ஆளே. மலர்ந்திடும் உதயம்
இது மல்லிகை மலர்ந்திடும் உதயம் என் மயங்கிய விழியில் உன்னெழில் உருவம் இது மல்லிகை மலர்ந்திடும் உதயம் என் மயங்கிய விழியில் உன்னெழில் உருவம் இது மல்லிகை மலர்ந்திடும் உதயம் வாழ்க்கையின் உதயம் கோதையின் அன்பேனில் வாழ்க்கையின் உதயம் பார்வை கலந்தால் பரவசம் உதயம் இது மல்லிகை மலர்ந்திடும் உதயம் ஆனந்த உதயம் பார்த்தேனடி நீ அழகின் உதயம் பட்டுமேனி அதில் ஆனந்த உதயம் பார்த்தேனடி நீ அழகின் உதயம் பாக்கிறியா
மச்சா. இதுக்குனால எனக்கு உண்மையிலதான் உசுறு. சரி, இப்போ இப்போ எனக்கு இது மேலதான் உசுறு. எனக்கு எது இஷ்டம் சொல்லவா? எனக்கு இது. சத்தம் கேக்குதுல்ல? யாரோ வேட்டனாயி விட்டுருக்காங்க, அது மான துரத்திட்டு போகுது. இரு, சப்தேவதி உபயோகப்படுத்தி அதன் வாயை அண்ணா, சப்தவேதி. இதை பயன்படுத்தும் வீரன் உன்னை தவிர உலகத்தில் வேறொருவன் இருக்கிறான் என்பதை வேணா யாரும் நம்ப வேண்டாம். என் மச்சானோட சூரத்தனத்தை செத்துதை கேட்கிறவங்க நாய கேளுங்க, அதுவே சொல்லும். ஆமா, நான் தான் அறிவை வழங்கும் ஆலயத்தில் நுழையக்கூடாது என்று தடுக்கப்பட்ட தாழ்ந்த குலத்தவன். தேர்ந்ததொரு வில்லாளியாக இங்கு நிற்கிறானே என்ற வியப்பா? எத்தனை பிராணிகளை எனது எல்லையில் நீங்கள் தாக்குவதை பார்த்தேனானால் ஆகப்போவது பிராணிகள் அல்ல. அகம்பாவ பேச்சுக்கள் வேண்டாம். வேட்டை மன்னர்குரிமை, திமிர்வாதம், நாட்டு மக்களை பிழிந்தெடுத்து வாழ்பவர்கள், தார்மீக போர்வையில் தவறையெல்லாம் மறைப்பவர்கள், மானிடத்தின் சுயநலத்திலிருந்து ஒதுங்கி பசும் புல்லையும் ஆற்று நிறைய நம்பி வாழும் என் எல்லை பிராணிகளை உங்கள் தீரண சக்தி வளர்த்துக் கொள்ளும் வேட்டைக்கு யார் அனுமதித்தது? நாங்கள் ஆள பிறந்தவர்கள், எங்களை எதிர்க்கும் அதிகாரம் யார் கொடுத்தது? நான் பதில சொல்லுமாயா? சொல்லு. அப்போ எழுதுறதுக்கு ஏடு இருக்கா? ஏய் பெண்ணே, மாபெரும் வீரன் என் முன்னால் சிரிப்பது யமனை வரவேற்பது. பெண் என்ற காரணத்தால் பிழைத்தாய். தம்பி, ஆண் புலி அங்கே நிற்க அதை விட்டு அந்த எலியிடம் நெசமாவே நீ ராசா புள்ளதா. உடம்புல ரோஷம் இருந்தாலும் வாயில உண்மை இருக்கு. என் மச்சான சிங்கனுடைய ஏகலைவா, உன் நலன் கோரி சொல்லுகிறேன். காரணம் இல்லாமல் எங்கள் வேட்டை நாயை கொன்றதற்கு அபராத வரியாக 100 மான்களை உயிரோடு பிடித்து எங்களிடம் ஒப்படைத்து உன்னை காப்பாற்றிக் கொள். மச்சான், விவகாரம் ரொம்ப தூரத்துக்கு வந்துருச்சு. இனிமே விட்டு வைக்கிறது முறையில, தட்டிவிட வேண்டியதா? அந்த வேலையை புத்தியால செய்தியோ யுக்தியால செய்தியோ ஓ இஷ்டம். வில்லேந்த பிறந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்று நினைப்பவர்களுக்கு வில்லாலேயே பதில் கொடுக்கிறேன். என்றால் யுத்தம் செய்ய போகிறாயா? அப்படி நினைத்தால் சந்திக்கலாம். காட்டிலே வாழுகின்ற வேட்டைக்காரா, போட்டிக்கு எங்களை அழைக்கின்றாயா? சொல்வதற்கு ஒரு முகவரியும் இல்லாத சின்னவனை இந்த சிங்கங்கள் எதிர்க்குமா? சிற்றெரும்பினை தாக்குமோடா? வில்லெடுத்தால் மோதலை பூதி அழிக்கும் சின்தோழன் என்னை நீ அழிப்பதா? இந்த பாண்டவர் கினியவனை தாக்குவது பறவைகளை அடிப்பது போல அல்லடா பிள்ளையடா நீ. எனக்கு ஈடு இல்லையடா. ராஜாதி ராஜர்கள் ராஜால் மாளப் பிறந்த பொழுது போத்தும் எனது ஆசா. வீரக்கலை பயிற்றுவிக்கும் விற்பன்னர், வில்லாண்மை போதிக்கும் மேதை. Yeah.
இந்த மானக்கேடு நம் நெஞ்சுக்குள்ளேயே புதைந்து போகட்டும். மற்றவருக்கு தெரிந்தால் பாண்டவர்களை மாண்டவர்கள் என்று உலகம் சிரிக்கும். குதிரைகளுக்கு பேச தெரியாதால் நாம் பிழைத்தோம். தெரிந்தால் பாண்டவரின் சரிவுகளை இகழ்ந்து நையாண்டி கவிதை பாடியிருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியவர் ஆச்சாரியர். சந்தேகமில்லை, இறைமறைவில் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக அவனை உருவாக்குகிறார். இனி பொறுத்தால் நசுக்கப்படுவோம். பயனுள்ள அடுத்த அணுகுமுறை என்ன? ஆயிரம் உண்டு. இக்கணமே ஆச்சாரியாரிடம் சென்று எங்கள் மாளிகையில் இன்று எங்கள் உப்பை தின்று எங்களுக்கே துரோகம் செய்கிறீர்களா என்று கேட்டுவிடுகிறேன். கேட்டுவிட்டால் இணையற்ற வில்லாளனாக அர்ஜுனனை உருவாக்குவேன் என்று நீங்கள் என் தம்பிக்கு கொடுத்த வாக்கை மறந்த பிறகு துருவதனை கட்டி இழுத்து வந்து உருதட்சணையாக அர்ப்பணிப்பேன் என்று எனது இளவல் அர்ஜுனன் உங்களுக்கு அளித்த உறுதிமொழி மறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி என்பார் குருநாதரா. என் சந்தேகம், தன் பகைபிடிப்பதற்கு ஏகலைவன் இல்லையா, அவன் அவருடைய சீடன் இல்லையா? உண்மைதான். என்ன முடிவெடுப்பது? அதுவும் தம்பியே சொல்லட்டும். சொல்வதென்ன? செய்து காட்டுகிறேன். பிரபு, 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 பிரபு. என்ன? அர்ஜுனன் படையெடுத்து வருகிறார். அந்த அற்பச் சிறுவனுக்கு தக்க பாடம் அரங்கத்திலேயே கொடுப்போம். புலிவாயில் தலை கொடுப்பது அழகல்ல. நான் இங்கு வந்தது உங்கள் அறிவுரையை கேட்பதற்கல்ல, என் குருநாதரின் சபதத்தை நிறைவேற்ற. போர்க்களம் என்பது பேசுவதற்கல்ல, மோதுவதற்கு. நீ எவ்வளவுதான் சூடேற்று, உன் இளமை பொலிவு தவழும் பிஞ்சு முகம் என் நஞ்சத்தில் பகை உணர்ச்சி அல்ல பரிவு காட்டச் சொல்லுகிறது. உன்னை காயப்படுத்துவதற்கு என் கைகள் துடியவில்லை. வெளிவேஷம் எதற்கு? ரோஷம் இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பள்ளி தோழமையின் உரிமையில் தன் பிள்ளையின் பசி தீர்க்க பசுவொன்று கேட்ட எனது குருநாதனை இகழ்ந்து இழிவுபடுத்தி போய்வா அற்பனே என்று ஆணவமாக பேசினாயாமே, அந்த ஆணவத்தை வேறறுக்காமல் விடமாட்டேன். நான் அம்பெடுத்தால் வெற்றியை என் பக்கம் கொள்ளாமல் போக மாட்டேன். வருகிறது வர்ணாஸ்திரம், தடுத்து பார் சக்தி இருந்தால். பாஞ்சால ராஜனே, இது போதுமா? ஆச்சாரியா, பாஞ்சாலத்து ஆணவம் பாதத்தில் பணிகிறது. அர்ஜுனா, நெடுநாள் கணக்கு இன்று தீர்க்கப்பட்டது. பிறக்கும் போதே மன்னனாக பிறந்த பாஞ்சால சிங்கத்திற்கு எத்தனை இழிநிலை, எத்தனை இழிநிலை. நண்பா. நண்பனா, இது என்ன புது உறவு? அதுவும் உன்பாயா? ஓஹோ, குருகுலத்தில் 12 ஆண்டுகள் நாம் நெருங்கி பழகியது உன் நினைவுக்கு வந்தது போலும். மன்னவா, 2 பயணிகள் சத்திரத்தில் 4 நாட்கள் ஒன்றாக தங்கியிருந்தால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்களா? அந்த நட்பு நிலைக்குமா? பாருங்கள், குற்றத்திற்கு தண்டனை கொடுங்கள். சொன்னால் சுடாதீர்கள். சுட்டவடு மாறும், சொல்லின் வடு மாறாது. துருபதா, அரசன் மாற்றானிடம் சிறைப்பட்டால் ஆட்சி யாருக்கு உரிமையாகும் தெரியுமா? தெரியும்.
நான் உன்னால் மௌனமாக அழுதது அதன் காரணமாக உன்னை சிறைப்பிடித்தது உன் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்காக அல்ல. அவமானப்படுத்தப்பட்டால் மனப்பக்குவம் அடைந்தவனும் கூட பாயும் புலியாவான் என்பதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வதற்காக. மன்னிப்பது எவ்வளவு இன்பம் என்று இனியாவது புரிந்து கொள்ள முயற்சி செய். என் மனச்சுமை இறக்கி வைக்கப்பட்டது. என் மனநிலை அப்படி இல்லை ஆச்சாரியா. பொங்கி எழ துடிக்கின்ற எரிமலையைப் போல் இருக்கிறது. ஏன் அப்படி? ஆனால் துருபதனை பிடித்துக் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்ற என் சபதம் ஒன்று இருப்பதால் அந்த எண்ணத்தை மெல்ல துடைத்தெறிந்தேன். இப்போது அந்த பொறுப்பு பூர்த்தியாகிவிட்டது. இனிமேல் நான் வில் ஏந்துவதில் அர்த்தமே இல்லை. அர்ஜுனா, இப்படியா நீ பேசுவது? மிகச்சிறிய விஷயங்களுக்கு மனம் முடிந்து போவது உன் போன்றவருக்கு அழகல்ல. மன்னியுங்கள் ஆச்சாரியா, நெருப்பு பொறு சிறிதானாலும் பெரிதானாலும் சுடுவது என்பது அதன் இயல்பு. வேதனை என்பதும் தீதானே, அதற்கு ஓமை உங்கள் வாழ்க்கை. நானா? ஆமாம், அந்த துருபதன் உங்களுக்கு செய்துவிட்ட துரோகம்தான் என்ன? ஆதரவு தரவில்லை அதுதானே. தர்மம் தராதவன் அதன் பலாபலனை அனுபவிப்பான் என்று சும்மா இருக்கலாமே? சும்மா இருக்கவில்லையே. பக்குவப்பட்ட குருநாதரான தங்களுக்கு அந்த துருபதனை துரும்பாக கட்டி குழந்தை இந்த பாதங்களிலே போடும் வரையிலும் உறக்கமில்லை, உள்ளத்தை அணையவில்லை. வயதில் மூத்தவர், ஞானத்தால் பழுத்தவர், அந்தரங்கத்தில் வெளுத்தவரான நீங்களே சின்ன கோபங்களுக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கும் போது இளையவன், மிக இளையவன் நான் எங்கே ஆச்சாரியா? அர்ஜுனா, நீ எந்த அளவுக்கு புண்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. உன்னை அவமானப்படுத்தினாலும் அச்சுறுத்தினாலும் அது என்னை செய்தது போல. சொல்லு, உன் மனதை இந்த அளவுக்கு காயப்படுத்தி அந்த கடுமையானவன் யார்? அவனை எதுவும் செய்ய முடியாது ஆச்சாரியா. என்ன சொன்னாய்? உண்மையை சொன்னேன். அவன் கடுமையானவன் மட்டுமல்ல, அஸ்திரவத்தையின் எல்லையை பார்த்தவன். உன்னை விடவா? என்னை விடத்தான். இருக்க முடியாது. அஸ்திர வித்தையில் உன்னை மிஞ்சக்கூடிய வகையில் இந்த உலகத்தில் மற்றொருவன் இருக்கக்கூடாது. நான் சொந்த பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்காத திவ்யாஸ்திரங்கள் எத்தனையோ உனக்கு போதித்தேன். இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அர்ஜுனா, நீ சுற்றி வளைத்து பேசாமல் அந்த கரைகண்ட மேதை யார் என்று சொல். சொல்வதற்கு முன் சொன்னால் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று தெளிவுபடுத்தப்படாமல் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆச்சாரியா. என்ன நடவடிக்கை என்பதை கேள். உன்னை அவமானப்படுத்திய அந்த வில்லாளன் தனுர் வித்தையிலே உன்னை விட சிறந்தவன் என்று உன்னால் பாராட்டப்படுபவன். அவன் எவனாக இருந்தாலும் வாழ்வில் மீண்டும் வில்லை தொடாதவாறு வரம்பு கட்டுகிறேன். சொல், அவன் யார்? ஏகலைவன். அது ஏகலையும்னு தெரிஞ்சா கூட வாக்கு தவறக்கூடாது ஐயா. தவறக்கூடாது. கௌரி, கௌரி. மச்சா, இவ்வளவு பூ இருக்கு? எவ்வளவு பூவிடத்த அர்ச்சித்தாலும் குருதேவரின் நன்றி கடன் தீராது கௌரி. உன் கையாலே அலங்காரம் செய். மருமகனே, உன் பூஜை பலிச்சது. நீ கோயில் கட்டி கும்பிட்டு அந்த குருநாதர் நம்ம வட்டாரத்துக்கு வந்து புலிமேட்ல தங்கியிருக்காராம். உண்மையா? என் பாட்டங்காலத்து சிம்மாசனத்து மேல ஆனே. அம்மா, இன்று எனக்கு ஒரு திருநாள் அம்மா. குருதேவர் வருகின்றாராம். நான் போய் வரவேற்று அழைத்து வருகிறேன். வரவேற்பு சிறப்பாக இருக்க வேண்டும் அம்மா.
தெய்வத்தின் சன்னதிக்கே வந்து தரிசனம் செய்ய நினைத்தேன். எளியவன் செய்த வாக்கியம், என் தெய்வமே திருவிழா வந்து இங்கே அமர்ந்து இந்த மாணவனுக்கு அருள் புரியும் என்று நினைக்கவே இல்லை குருதேவா. கோயிலில் பரமசிவன் போன்ற உங்கள் பக்கத்தில் பார்வதி தேவியாக அம்மாவும் இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஏகலைவா, உன் பண்பும் பணிவும் என்னை இன்று பரவசப்படுத்துகின்றது. வில்லை எப்படி பிடிப்பது என்பதை கூட கற்பிக்காத என்னை
நீ வார்த்தைக்கு வார்த்தை குருதேவா குருதேவா என்று சொல்வது நினைக்காதீர்கள். உங்கள் பார்வையே எனக்கு பயிற்சி அளித்தது. என் பார்வையே பயிற்சியா? ஹஸ்தினாபுரத்தில் நான், ஆரண்யத்தில் நீ, எவ்வாறு நடக்கும்? பக்தன் இங்கிருந்து கேட்க பரமேஸ்வரன் அங்கிருந்தே அருள்பாலிப்பதில்லையா? தாங்கள் எங்கிருந்தால் என்ன? நான் பக்தியுடன் வடித்த தங்களின் சிலையே என்னை பயிற்சி பெற வைத்து என் லட்சியத்தை நிறைவேற்றி வைத்தது. குருதேவா, என் பேச்சு வியப்பளித்தால் நான் தொழுது பூஜிக்கும் என் குருநாதர் துரோணாச்சாரியார் கொலுவிருக்கின்றார். அங்கே பாருங்கள். ஆர்வமுள்ள இந்த மாணவனுக்காக ஆசிரியனின் பெருநோக்கோடு கற்பனை கெட்டாத பல பயிற்சிகளை எனக்கு அளித்த அந்த திருவுருவம் நீங்களா இல்லையா என்று நீங்களே சொல்லுங்கள் குருதேவா. ஏகலைவா, சாரதாதேவியின் அருளால் தான் நீ இந்த அளவுக்கு உயர்ந்தாய். அந்த சாரதாதேவி எப்படி இருப்பார் என்று கூட எனக்கு தெரியாது. மனதை உங்களிடம் வைத்து என் பசி தூக்கத்தை மறந்து லட்சியத்திலேயே குறியாய வந்தேன். மண் சிலை என்னை மாணிக்கமாக்கியது. என் சொல்லுக்கு சாட்சியாக நான் பயின்ற நேரத்தில் பார்வையாளராக இருந்த பஞ்சபூதங்களையும் பரிந்துரை கூற அழைக்கிறேன் குருவே. அவசியம் இல்லை என்றால் ஒரு வேண்டுகோள் குருதேவா, இப்பொழுதாவது என்னை உங்கள் மாணவன் என்று வாய் திறந்து ஒரு முறை சொன்னால் என்னை பெற்றவள் பெருமைப்படுவாள். ஏகலைவா, உன்னை பெற்றவள் அன்றே உயர்ந்து விட்டாள். உன்னை என் சீடனாக ஏற்று என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் குருதேவா. இப்போது குருவே தெய்வம் என்று புரிந்து கொண்டு விட்டேன். தாழ்ந்தவனும் உயர்ந்தான் இன்று தங்கள் கருணையினால். ஒரு தட்சணையாக நான் தங்களுக்கு என்ன தர வேண்டும் சொல்லுங்கள். ஏகலைவா, இப்போது எனக்கு தனிமை வேண்டும். இதயம் வேதனை தீயில் எரிகின்ற நேரம் எதையும் அறிந்தவன் அழுவதா நியாயம்? அறிவை சோகமும் அணைக்குமோ? விந்தை விந்தை ஒரு நேர்மையுள்ள உள்ளமழ வேண்டும். அது சிந்தும் கண்ணீரே தீயாகச் சுட வேண்டும். குருவின் அன்பு நெஞ்சில் அமைதி வர வேண்டும். குருவின் அன்பு நெஞ்சில் அமைதி வர வேண்டும். அமைதி வர வேண்டும். தந்தையே, பாதி ராத்திரியில் உறக்கம் வரவில்லை. வித்தை உள்ளவனுக்கும் வேதனை உள்ளவனுக்கும் வராது என்றால்? பிராமணனாக பிறந்து க்ஷத்திரியனைப் போல் பகை தீர்க்க பழிவாங்கும் உணர்ச்சிக்கு அடிமையாகி துருபதனை வீழ்த்தும் ஒரே வெறியில் நான் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கு என் பிறப்பையே வெறுப்புக்கு ஆளாக்கிவிட்டது. ஒருபுறம் என்னை முள்ளாக உறுத்திய அவமானத்தை கிள்ளி எறிந்த அர்ஜுனன், மற்றொரு புறம் தன் உள்ளத்தை என் கோவிலாக்கி ஆராதித்த ஏகலைவன். காலம் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறதே. பிரச்சனை தீரும் வரையிலும் எனக்கு இந்த தண்டனை உண்டு. ஏகலைவா, குருதேவா, இந்த சமயத்தில் நினைத்ததை முடிப்பதற்கு இதுவே சமயம். என் மீது எத்தனை அக்கறை குருதேவா! அப்பா!
மச்சா, 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 உனக்கு என்ன ஆபத்து இல்லையே? நீ சௌக்கியமா தானே இருக்க? பயங்கரமான கனவு. அந்த கனவுல உன்னை வாழ்த்துறதுக்காக அந்த சாமியார் உன் தலையில கைய வச்சதும் ஒரு பெரிய நெருப்பு உன்னை அப்படியே எரிச்சிடற மாதிரி என் கண்ணால பார்த்த மச்சா, என் கண்ணால பார்த்த. கௌரி, கதையே கனவுகளை நம்பி தெய்வம் போல உள்ள குருநாதர சந்தேகப்படுறது மகாபாவம். நீ ஏதோனாலும் நான் அவனை போக விட மாட்டேன். அத்தை சொல்லத்த, நீயாவது அவருக்கு கொஞ்சம் சொல்லத்த. என் மனசு கடந்து துடியா துடிக்குது. பிடியிற நேரத்துல கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரி, நான் காலத்தை தானே தவிர கனவுகளை நம்ப கூடாதுமா? அத்தை, நீ கூட மச்சானுக்கு பறிஞ்சு பேசுறியா? பறிஞ்சு பேசல கௌரி, அம்மா உண்மையை சொல்லுது. பரமேஸ்வருடைய சன்னதிக்கு போய் அவர் கழுத்துல இருக்கிற பாம்பு கடிக்கணும் பயப்படுறது மடத்தனம். அச்சா, பயத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்னு உனக்கு தெரியும். அச்சம் தெரியாதவ இவ்வளவு கலவரப்படுறேன்னா நீயே அதை புரிஞ்சுக்கோ. மச்சா, மச்சா, நீ என் பேச்சு கேளு, என் பேச்சு கேளு மச்சா, என் பேச்சு கேளு மச்சா. பார்கவரி, தாய்க்கு பிள்ளை எப்படியோ குருவுக்கு சிஷ்யனும் அப்படி. பச்சை பிள்ளை மாதிரி அழறதை விட்டுட்டு நீயும் என் கூட வந்து சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க. குருதேவா, இந்த சிறு காணிக்கையோடு என் உடமைகளை எல்லாம் உங்களுக்கு குருதகனையாக அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? எங்களால் ஏதாவது தப்பு நடந்ததா சொல்லுங்கள் குருதேவா. தவறு உன்னுடையதல்ல. பின் விளைவுகளை சிந்திக்காமல் அர்ஜுனனுக்கு வாக்களித்து திருத்திக் கொள்ள முடியாத தவறை நானே செய்தேன். உங்கள் திருவாக்கு அது பிழைபடுவதாவது. உங்கள் வாக்கை நான் நிறைவேற்றுகிறேன். சொல்லுங்கள் குருதேவா, அர்ஜுனனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன? எனது மாணவர்களில் தானே முதல்வனாக வேண்டும் என்று அவன் என்னை கேட்டான். நானும் சரி என்றேன். சரி, இப்பொழுது என்ன ஆயிற்று? அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துக் கொண்டாய். நிஜமா? மாணவர்களில் நான் முதல்வனா? வித்தையில் மட்டுமல்ல, அன்பு, அடக்கம், ஆர்வம், ஆற்றல் அனைத்திலும் நீயே முதல்வன். போதும் குருதேவா, இந்த பிறவிக்கு இந்த ஒரு சொல் போதும். கௌரி, கேட்டாயா? குருகுலத்தில் ஒதுங்குவதற்கு உரிமையில்லாத நான் குருதேவரின் எண்ணற்ற சீடர்களில் முதல்வனா? குருதேவா, அற்புதமான உங்கள் அன்பின் கருணையால் அற்புத சஸ்திர அஸ்திரங்களை நான் கைவசப்படுத்திக் கொண்ட நாளில் எவ்வளவு பூரித்து போனேனும் அதைவிட 10,000 மடங்கு என்று பூரித்து போகிறேன். இப்பொழுது சொல்லுங்கள் குருதேவா, அர்ஜுனனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு நித்திய சத்தியமாக நிறைத்தி போவதற்கு நான் என்னதான் செய்ய வேண்டும்? தங்கள் வாக்கு தவறாமல் இருப்பதற்கு நான் உயிரையும் தியாகம் செய்யவும் துணிவேன். எனக்கு அது தேவையில்லை. குரு தட்சிணையாக நீ உனது வலது கை பெருவிரலை தந்தால் போதும். ஏ சாமியாரே, இந்த பாவமான குரு தட்சிணையை கேட்க உனக்கு எப்படி வாய் வந்துச்சு? ஆமா, நீயே வந்து கத்து கொடுத்த. வெயில் இல்ல, மழை இல்ல, ராத்திரி இல்ல, பகல் இல்ல, பவத்துக்கு சோறு இல்லாம, கண்ணுக்கு தூக்கம் இல்லாம, தன்னந்தனியா நின்னு தானே வித்தைய கத்துக்கிட்டு ஒன்ன குருன்னு சொல்லிச்சே, அதுக்கு பரிசா இது? கௌரி, எங்க கூட்டத்துல கால வச்சதும் கடவுளே வந்த மாதிரி வரவேத்து பாத பூஜை செஞ்சு பல்லக்குல தூக்கி வச்சு உன்ன சுமந்துகிட்டு வந்துச்சே, அதுக்கு பலனா இது? கௌரி, மன்னியுங்கள் ஆச்சாரியா. கௌரி உங்க மனச கஷ்டப்படுத்திட்டா, சொல்லாத பொண்ணு இல்லை. இதுக்கு விரல்னா உயிர். உனக்கு இல்லையா? எனக்கா? எனக்கும் இது உயிர் தான் குருதேவா. வில் பிடிக்கிறன்னா இது வேணும், அம்ப விடணும்னா இது வேணும், என் கௌரி நெத்தியில குங்குமம் வைக்கணும்னா இது வேணும். அதை விட முக்கியமா, அதை விட முக்கியமா
உங்க வாக்க நிலைநாட்ட இது வேண்டும். யாரென்று யோசிக்கிறாயா? நான் தான் உனக்காக அநீதியாக அழிக்கப்பட்ட அஸ்திரவித்தியின் அதிதேவதை. உன் கொடுமைக்கு எல்லை இல்லை. மானிடமேதை புண்ணியமெது பாவமெது அறிந்தும் வாழ்வு பெரிதென்றே செய்ததன் பலனை ஏற்பாய். பிரிய சீடனின் நன்மை கருதாமலே நீரதை செய்தாய். பாரத யுத்தமதில் நின்று இதன் விளைவை நீ சந்தித்து யாவரும் அங்கு உன்னை இழிவாக நிந்தித்திட ஏங்கி அழுது இறந்து போவாய். இது எந்த தீர்ப்பு துரோணனே? குருதேவா, என் பொருட்டு நீங்கள் சாபத்து காலாவது இல்லை. ஏகலைவா, சாரதாதேவியின் சாபம் என்னை தெளிய வைத்து விட்டது. நான் செய்த இந்த மகாபாவம் பிறவிதோறும் என்னை தொடராமல் இருப்பதற்கு ஏற்ற தண்டனையை இந்த பிறவியிலேயே அனுபவிப்பது நல்லது. உன் போன்ற தியாகியின் பரிசுத்த ரத்தம் சிந்தி புனிதமான இந்த மண் மீது நான் நிற்கக்கூட தகுதியற்றவன். குருதேவா, குழந்தாய், வருங்கால பாரத சரித்திரத்தில் ஏகலைவனின் கதை குருசீடனின் அன்பு பிழைப்புக்கு எடுத்துக்காட்டாக என்றும் இருக்கப் போகிறது. சத்தியம் ஏகலைவா, இது சத்தியம். குருதேவா, நிலையாக வாழ்க, நெடுங்காலம் வாழ்க. மச்சாந்தானே, கதை தெரியாத புள்ளி நானா? முத்து முத்தாக ஆசை தீர போதும் நீவா? ஐயோ, ஆசைக்கு நேசிக்க அளவுண்டு தெரியாதோ? அளவுன்னு எல்லா வச்சா அஞ்சாறு கொடுத்துடுவேன். அஞ்சா என்ன?